உங்கள் சாதியை வைத்து சாதியின் மூலமாக கிடைத்த அதிகாரத்தை வைத்து நீங்கள் அந்த சமூக நீதிக்கு பழி வைக்கிறீர்கள். கேகேஎஸ்எஸ்ஆரும் திரு நெப்போலியன் அவர்களும் வந்து இந்த கம்யூனிட்டியை வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியிலிருந்து ஓபிசிக்கு மாத்திருந்தா அவங்க யார் கூட காம்படிட் பண்ண போறாங்க? பேக்வர்டு கிளாஸ்ல போடுங்கன்னு வந்து தேவேந்திர குல கழகங்கள் சேர்ந்த முக்கியமான ஒரு தலைவர்கள் சொல்றாங்க. இப்ப அவர்கள் வந்தாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு வந்து பறிபோயிடும் சொன்ன ஏற்பீங்களா மறுப்பீங்க? அப்ப நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஐஏஎஸ் ஆபீசரா வரலப்பா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்குன்னா அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? மிக நியாயமான கேள்வி. தந்தை பெரியார் அவர்கள் சாதி சங்கத்துல கலந்து கொண்டு அங்க போய் என்ன பேசினாருங்கிறது நீங்க கவனிக்கலையா? அப்படி இருக்கும்போது சாதி சங்கத்துல கலந்து கொள்றதே வந்து ஒரு தப்பான விஷயம், ஒரு ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் அப்படின்றது போல நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இந்த சாதியை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் பேசியிருக்கார். திமுகங்கிற ஒரு கட்சி சாதியை தமிழ்நாட்டில் ஒழித்து விட்டது. ஆக்சுவலி இந்தியாவிலேயே நடக்கிற கான்பரன்ஸ்ல பேசுகின்ற பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் நம்ம தாத்தா நம்ம பாட்டி நம்ம பாட்டெல்லாம் வந்து பின்னாடி சாதி பேர் போட்டிருந்தாங்க. நீ நம்ம சாதி பேர் போடுறோமா? குறைந்தபட்சம் அதுல தான் வெளியே வந்திருக்கிறோமா இல்லையா அப்படின்னு நல்ல கேள்வி. திராவிட இயக்கம், திராவிட இயக்கத்துக்கு முன்னாடி இருந்த நீதி கட்சி இதெல்லாமே வந்து சாதி ஒழிக்கிறதுக்காக வந்துச்சு. இவங்க ஆன்டி பிராமின்ஸ், ஆன்டி காஸ்டிஸ்ட் கிடையாது. அவர்கள் சார்ந்த கட்சி அதற்கு என்ன ரியாக்ட் பண்ணதுன்றத ஒரு குடிமகனா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையே. இது திமுகங்கிறது ஒரு தேர்தல் அரசியல் கட்சி. அவர்கள் அண்ணாதிரர்கள் பின்பற்றுகிறாரா? பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு, மக்களிடம் சென்று சொல்லியிருக்காரு. இப்ப மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க ஒரு கட்சியானது மக்களை போய் அணுகத்தான் செய்வாங்க. அப்ப மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களே எத்தனை பேர் போய் வேறு சாதியிலிருந்து வந்த அர்ச்சகரிடம் ஐயா சாமி குங்குமம் கொடுங்கன்னு எத்தனை பேர் உட்கார போறீங்கன்னு அன்னைக்கு பாப்போம். ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது எல்லா விதமான சிந்தனை கொண்டவர்களையும் உள்ளடக்கியதான் இருக்கும். அந்த சாதி சங்கம் தான் வந்து பாஜக வந்து கர்நாடகத்துல உட்கார வைக்கிது அப்படின்னா அதே சாதி சங்கம் நாளைக்கு இங்க பிஜேபியை கொண்டு வந்து உட்கார வைக்காதுங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் தர முடியுமா உங்களால? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், மதிப்பிற்குரிய நாச்சால் சுகந்தி அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. மேம், சமீபத்தில் நீங்க வந்து ஒரு சில பதிவுகளும் போட்டிருந்தீங்க, அதே போல சமூக வலைதளங்கள்ல அந்த விஷயம் குறித்து கொஞ்சம் பேசுபொருளாக உருவாச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது, கடக்க முடிந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகளாவிய ரெட்டியார்ஸ் கூட்டமைப்பு நடத்தும் ரெட்டியார் சங்கங்களின் சங்கமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இதுவும் இணையத்தின் வாயிலாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அதுல வந்து கே என் நேரு அவர்கள் கலந்துக்கிறாங்க, தமிழக அமைச்சர் அப்புறம் கே கே எஸ் எஸ் ஆர் கலந்துக்கிறாங்க, திருச்சி வெளிச்சாமை கலந்துருக்கிறாங்க, ராம சீனிவாசன் பாஜக சேர்ந்தவங்க கலந்துருக்கிறாங்க, அதே போல திமுக சேர்ந்த வரலட்சுமி அவர்கள் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கலந்துக்கிறாங்க, சிவசங்கரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி கலந்துக்கிறாங்க, வைத்தியலிங்கம் அவர்கள் கலந்துக்கிறாங்க, இப்படி பல முக்கியமான தமிழகத்திற்கு தெரிந்த முகங்கள் வந்து கலந்துருக்கிறாங்க. இந்த விஷயத்த குறிப்பிட்டு நீங்க என்ன ஒரு பதிவு போட்டிருந்தீங்கன்னா, திமுக சாதியை ஒழிச்சிரும்பா, ரொம்ப அழகா ஒழிச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற இதுல விமர்சனம் பண்ணி நீங்க வந்து ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் திமுகவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரிதான். சரியா? பாவம் கே என் நேரு அவர்களோ இல்ல கேகேஎஸ்எஸ்ஆர்களோ கேகேஎஸ்எஸ்ஆரோ வந்து திமுக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவங்களை நீங்கள் குற்றம் சாட்டலாமா அப்படின்னு அருள்மொழிவர்மன் கேட்டா, சரிதான், திமுக இருக்கிறதுக்காகவே அவங்கள நாங்க சாதி ஒழிச்சிருவாங்க இல்ல சாதி அவங்க வளர்த்து விடுவாங்க அப்படின்றதுக்கு விமர்சனம் வைக்கக்கூடாது. மிக நியாயமான ஒரு பார்வை. ஆனா நீங்க அந்த கூட்டத்துல இந்த வருஷம் வந்து கொரோனாவின் காரணமாக அது வந்து ஆன்லைன்ல நடந்திருக்கு, ஜூம் மீட்டிங்ல நடந்திருக்கு. வருஷம் வருஷம் வந்து அது துறையூர்ல ஒரு குறிப்பிட்ட மண்டபத்தை, அது ரெட்டியாரோட மண்டபம், அந்த மண்டபத்துலதான் அந்த கூட்டம், மோகனா மண்டபம் வரும், அந்த மண்டபத்துலதான் வருடம் தோறும் தவறாமல் அந்த கூட்டம் நடந்துகிட்டு வருது. அப்படி
2020 கடந்த ஆண்டு திரு நேரு அவர்கள் பேசிய ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா பரவலா போயிட்டே இருக்குது, சமூக ஊடகங்களில் போயிட்டே இருக்குது. அந்த ஊடகத்தில் அந்த கிளிப்பிங்ஸில் அவர் பேசிய ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, அதில் அவர் அந்த 5 நிமிஷம் வீடியோ கிளிப்பிங்ஸில் அவர் நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கலைஞர் ஆட்சியின் போது இங்கு திமுகவில் KKSSR வந்து பிற்படுத்தப்பட்ட துறைக்கு நல அமைச்சராக இருந்தார். அதே நலத்துறையின் அமைச்சராக மத்தியில் வந்து இணை அமைச்சராக திரு நெப்போலியன், நடிகர் நெப்போலியன் அவர்கள் இருந்தாரு. அந்த சமயத்துல நம்மளால் இவங்க வந்து இப்ப ஃபார்வர்டு ரெடியார் சமூகம் வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு இருக்காங்க, அவர்களை அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு மாத்துறதுக்காக KKSSR அவர்களும் நெப்போலியனும் வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த முயற்சி வெற்றியடையவில்லை. அப்படி ஒருவேளை நடந்திருந்தால் நாம் வந்து அரசாங்க பதவிகளில் அதிக இடத்தில் இன்றைக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா, எங்களோட பிரச்சனை திமுகவின் KKSSRஓ வேற எந்த SSRஓ சாதி சங்க கூட்டங்களில் கலந்து கொள்வதோ, நீங்க நீண்ட உரையாற்றுவதோ, உங்க அவங்கவுங்க சாதி சார்ந்த மக்களை முன்னேற்றமடைய வைப்பதற்கோ எந்த விமர்சனமும் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க சாதி சங்கத்தோட பலத்தை வச்சு அமைச்சர்களை உருவாக்குகிறீர்கள். அந்த அமைச்சர்கள் மூலமாக மிக முக்கியமான இந்த ஒரு சாதிய கட்டுமானத்தையே சமூக நீதினு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அந்த சமூக நீதிக்கு அடிப்படையாக இருப்பது இந்த இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பட்டியல் வகுப்பு மக்களுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோருத்துக்குமான ஒரு சமூக நீதி கொள்கை இல்லையா. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க சாதியை வைத்து, சாதியின் மூலமாக கிடைத்த அதிகாரத்தை வைத்து நீங்கள் அந்த சமூக நீதிக்கு கொள்ளி வைக்கிறீர்கள். அப்போதுதான் நாங்கள் அதை கேள்விக்குட்படுத்துகிறோம். ஆட்சியின் போது அவர் அங்க மேல நெப்போலியன் இருந்ததும் இங்க வந்து KKSSR இருந்ததும் இந்த சமயத்துல அவங்க இந்த FC அப்படிங்கிற கேட்டகரியில இருந்து OBC இல்லாட்ட நம்ம ஊர்ல BC அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்திருந்தா, இடஒதுக்கீட்டின் மூலமாக இவர்கள் அரசு துறையில் பதவிகளுக்கு வந்திருப்பார்கள். அந்த பதவிகளுக்கு வந்திருக்கிறது என்னன்னா, ஏற்கனவே இங்க வந்து BCன்ற கம்யூனிட்டியில பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, நலிவடைந்திருக்கின்ற பிரிவினர்களோட இடத்தை நீங்க வந்து அங்க எடுக்கிறீங்க. அதுதான் அந்த கூர்மையான அரசியலைத்தான் நாங்க விமர்சிக்கிறோம். இப்ப உதாரணத்திற்கு எங்களை பட்டியல் சாதியில இருந்து வெளியேற்றுங்க, எங்களை வந்து பேக்வர்டு கிளாஸ்ல போடுங்கன்னு வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு தலைவர்கள் சொல்றாங்க. இப்ப அவர்கள் வந்தாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு வந்து பறிபோயிடும்னு சொன்னா ஏற்பீங்களா மறுப்பீங்களா? ஏங்க, அதாவது இந்த கம்பாரிசன் இருக்குல்ல, இந்த கம்பாரிசனே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அநியாயமா தெரியலையா? அது என்னன்னா, சமூகத்துல தேவேந்திர குல வேளாளர் பார்த்தா எங்கள் சமூகத்தை சேர்ந்த பல பேர் அரசாங்க ரீதியாக பதவிகள்ல அமர முடியல, நாம இன்னும் அந்த இடங்கள்ல போய் ரீச் பண்ணல, அப்ப நாம இன்னும் வளர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, தேவை இருக்குன்னு நினைக்கிறாரு. அது அவருடைய கண்ணோட்டம்னு சொல்றாரு. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கா ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதை பத்தி விவாதம் பண்ணலாம். நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க ரெட்டியார் சமூகம், இது வெறும் ரெட்டியார் சமூகத்துக்கு மட்டும் விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்ப ரெட்டியார் சமூகம்னா இப்ப அந்த KKSSRஓ திருச்சி வேலுசாமியும் நேரு அவர்களும் கலந்து கொண்ட இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து நம்மள்கிட்ட கிடைச்சிருக்கு. ஆனா இதே முகநூல்ல நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி சர்வதேச முதலியார்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு சாதி சங்க கூட்டத்துல போய் நம்மளுடைய இப்போதைய நிதி அமைச்சர் ஜூனியர் PTR தியாகராஜன் அவர்கள் பேசியிருப்பாரு, அதுல அவர் கலந்து கொண்டிருப்பாரு அப்படிங்கிற இன்விடேஷனையும் நான் வந்து என்னோட முகநூல்ல நான் ஷேர் பண்ணினேன். எனக்கு இது வந்து அமெரிக்கால இருந்து எங்கேயோ ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, அதை நான் என்னோட முகநூல் பக்கத்துல நான் போட்டிருந்தேன்.
அப்போ இந்த முன்னேறிய சமூகங்கள் இருக்காங்க இல்லையா, முதலியாரா இருந்தாலும் சரி, ரெட்டியா இருந்தாலும் சரி, நாயுடுவா இருந்தாலும் சரி, நாயக்கர் கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோரும் இந்த அரசாங்கத்துல அமைச்சர் பதவியில இவங்க எல்லாருமே மைனாரிட்டியா தான் தமிழகத்துல இருக்கிறாங்க. மைனாரிட்டி த சென்ஸ் மிக குறைந்த அளவு தான் பாப்புலேஷன்ல, குறைந்த மக்கள் தொகையில இருக்காங்க, குறைந்த மக்கள் தொகையில இருக்காங்க. ஆனா இவங்க என்னன்னா அரசாங்கத்தோட இல்ல, இப்ப நீங்க வந்து நான் சொன்ன இந்த அஞ்சு சமூகத்திலையும் அஞ்சு அமைச்சர்கள் இருக்காங்க சரியா. இப்ப வந்து நீங்க சொன்னீங்க வேளாளர்களோ தேவேந்திர குல வேளாளர்களோ இல்ல, இப்ப வந்து அரக்கர் குரூப் வந்து நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அரக்கர் குரூப்ல, என்ன அப்படின்னா இந்த விஷயத்த வந்து அவங்க டைவெர்ட் பண்றதுக்காக வன்னியர் சங்கங்களும் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் மாநாடெல்லாம் நடத்தா தானே செய்யறாங்க அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் சர்காஸ்டிக்கா போட்டிருந்தாங்க. அப்போ நீங்க வன்னியர் சமூகத்தையும் முதலியார் சமூகத்தையும் இந்த மாதிரி உயர்ந்த சாதிகளையோ ஃபார்வர்ட் கம்யூனிட்டியையோ வந்து ஒரே தட்டுல எல்லா இடத்துலயும் வைக்க முடியாது இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ன வரைக்கும் இந்த நில உச்சாரம் சட்டம் அப்படின்னு ஒண்ணு வரலன்னா இந்த அஞ்சு கம்யூனிட்டி கிட்ட தான் வந்து நிலம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். நீங்க அதாவது இப்போ சாதாரண இப்ப வந்து திரு நேரு அவர்களையே எடுத்துக்கோங்க. நேரு அவர்கள் திருச்சி பழைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர், லால்குடிக்கு பக்கத்துலதான் அவரோட சொந்த ஊர் இருக்கு சரியா. அப்ப அந்த பெரம்பூர், துறையூர், திருச்சி இந்த மாதிரி இடங்கள்ல இவங்க வந்து ரொம்ப மைனாரிட்டியா தான் இருக்காங்க, ரொம்ப குறைஞ்ச பாப்புலேஷன்ல தான் இருக்காங்க சரியா. ஆனா ஒருத்தர் இருந்தாலும் ரெண்டு பேர் இருந்தாலும் அந்த ஊரோட மொத்த லேண்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த ரெண்டியார் சமூகத்திற்கிட்டையோ, நாயுடு சமூகத்துக்கிட்டையோ, நாயக்கர் சமூகத்துக்கிட்டையோ, முதலியார் சமூகத்துக்கிட்டையோ, இந்த வளர்ந்த சமூகங்கள்ல எத்தனை பேர் இருக்கு, எத்தனை பேர்த்துக்கிட்ட அந்த நிலம், அந்த லேண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது. இந்த நில உச்சாரம் சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, இப்ப வந்ததுக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கு, இந்த மக்களை இந்த குறைந்த பாப்புலேஷனை கொண்ட உயர்சாதி மக்களை நம்பிதான், இவங்களோட லேண்ட் ஹோல்டிங்ஸ நம்பிதான், இவங்களுடைய நிலத்தை நம்பிதான் வந்து ஒரு வன்னியரோ ஒரு கோணாரோ ஒரு பட்டியல் வகுப்பு மக்களோ வந்து அவங்க கிட்ட ஒரு தினசரி கூலிகளாக வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த தினசரி கூலி இந்த சமூக மாற்றமே இப்ப இந்த இடஒதுக்கீட்டு மூலமா தான் நடந்துகிட்டு வருது. அப்போ ஒரு ரெட்டியார் வந்து யார் கூட வந்து காம்படிட் பண்ண போறாரு? நீங்க ஒருவேளை அன்னைக்கு வாய்ப்பு இருந்து திரு கே கே எஸ் எஸ் ஆரும் திரு நெப்போலியன் அவர்களும் வந்து இந்த கம்யூனிட்டியை வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில இருந்து ஓபிசிக்கு மாத்தி இருந்தா அவங்க யார் கூட காம்படிட் பண்ண போறாங்க? இந்த சமூக நிலையில் இன்னைக்கு ரொம்ப போராடி மேல வந்துகிட்டு இருக்கிற வன்னியர் கூடையோ இல்ல நீங்க வந்து கோணார் கூடையோ இவங்க கூட தான் அவங்க வந்து காம்படிஷன். நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்க எம்பிசின்னு இருக்க போறாங்க பட்டியலுக்குள்ள அவங்க வரணும்னு விரும்புறாங்கன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய குறைந்தபட்ச மக்கள் தொகை கொண்ட இருக்கிறாங்க சீட்டுக்கு போகும்போது ஒரு வன்னியர் சமூகத்து ஆட்களோடையும் ஒரு கொணார் சமூகத்து எம்பிசி பட்டியல்ல இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவரு ஒரு எம்பிபிஎஸ் காலேஜுக்கு முடிச்சுட்டு ஒரு பிஜி கோர்ஸ்க்கோ இல்ல பின்னருக்கு நீட்டுக்கோ போறாரு அப்படின்னா இங்க சமூக பொருளாதார நிலையில் உயர்ந்து இருக்காங்க இல்லையா, நான் சொன்ன இந்த ஐந்து சமூகத்து ஆட்களும் இவங்களும் ஒரே தட்டுல வந்து ஒரே இடத்துல வந்து காம்படிட் பண்றாங்க சரியா. ஒரு கிராமத்தில் வளர்கின்ற ஒரு வன்னியர் பையனுக்கு வந்து போய் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல நீட்டுக்கு கோச்சிங்க்கு உட்காந்து படிக்க முடியாது, அவனுடைய சமூக வாய்ப்பு வேற, பொருளாதார வாய்ப்பு வேற, அவரால் போய் உட்காந்து பல லட்சங்களை கட்டி படிக்க முடியாது. இல்லாட்டா பெரிய பெரிய பிராண்டட் ஸ்கூல்ல உட்காந்து 3 லட்சம் வருஷத்துக்கு நீங்க வந்து 10 லட்சம் கட்டிட்டீங்கன்னா உங்க பொண்ணையோ பையனையோ அவங்க எம்பிபிஎஸ்ல வந்து நீட்ல பாஸ் பண்ண வச்சு சேர்த்து விட்டுருவாங்க. அப்படி அந்த 10 லட்சம் கட்டுற வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு 99% இல்ல 90% இந்த உயர்ந்த குடிகளுக்கு இருக்கின்றது. இவங்க வந்து இந்த அதர் பேக்வர்ட் கிளாசஸ் அப்படிங்கறதுல வந்துட்டாங்கன்னா அவங்க பறிக்க போகின்ற வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க வந்து பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்களோட வாய்ப்புகளை அவங்க பறிக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் நான் அந்த வார்த்தையை போட்டேன், சமூக ரீதியை இவர்கள் காப்பாற்றுவார்கள் அப்படின்னு சரியா. நான் என்ன என்ன கேக்குறேன், இப்ப நீங்களே குறிப்பிட்டது நாச்சாசுகுந்தியவர்கள் குறிப்பிட்ட 5 சமூகங்கள்ல ரெட்டியார் சமூகத்தை தவிர மற்ற அனைவருமே பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் தான் இருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களாகத்தான் வந்து இப்ப அங்கீகரிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க. அவ்வளவு அதிகமான மக்கள் தொகை இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க அப்படின்னும் போது எவ்வளவு வாய்ப்புகளை அவர் பரிசுறோம் நீங்க நினைக்கிறீங்க தம்பி? இது வந்து நீங்க வந்து அதை குவான்டிடேட்டிவா பாக்குறீங்க சரியா.
அந்த குவான்டிட்டி நம்பர்ஸ், வெறும் நம்பர்ஸ்ல மட்டும் பாக்குறீங்க. ஒரு வளர்ந்த சமூகத்தில் இருந்து ஒரு டாக்டர் ஆகிற பையனுக்கும் அரசு பள்ளியில் படித்த ஒரு வன்னுயர் சமூக பையன் இல்ல ஒரு கொனார் சமூகத்து பையன், அந்த எம்பிசில வர இல்ல பிசில வருகின்ற பசங்க ஒரு அரசு பள்ளியில படிச்சு பையனும் இவன் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லயோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ படிச்சுக்கிட்டு எல்லா பொருளாதார வசதியும் வீட்டுல உட்காந்து லேப்டாப்ல உட்காந்து ஆன்லைன்ல படிக்கிற வசதியும் அந்த வசதியே ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வாங்குறது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஹேண்ட்ல கூட ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வாங்குறதுக்கு வசதி இல்லாத ஒரு பையனையும் நீங்கள் ஒரே தட்டில் கொண்டு வைத்து நிறுத்தாதீர்கள். அதுக்கு வந்து இந்த சமூக நீதிங்கிற அந்த கொள்கையை நீங்க புடிச்சு தொங்காதீங்க அப்படிங்கிறது தான் எங்களோட ரிக்வஸ்ட் கோரிக்கை எல்லாமே. இல்ல நான் அதை அக்ரி பண்றேன், நான் அதை உடன்பட்டு தான் போறேன். அப்படி சமப்படுத்துவதுங்கிறது தவறானது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஒரு இப்போ கே நேரு அவர்கள் இருக்கக்கூடிய கோரிக்கைக்கு உங்கள்கிட்ட பதில் என்ன? அப்ப நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஐஏஎஸ் ஆபீசரா வரலப்பா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்குன்னா அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? மிக நியாயமான கேள்வி. இதே ரெட்டியார் சமூக ஆட்கள் இல்ல வந்து முதலியார் ஆட்கள், நாயுடு ஆட்கள், நாயக்கர்ஸ், இந்த விஜயநகர பேரரசு அந்த ஹிஸ்டரியில எல்லாம் வந்து நீங்க வரணும். அப்படி வரும்போது இவங்க தான் வந்து இங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இவங்களோட ஆதிக்கம் இந்த தமிழ் மண்ணில் இருக்குது. சரியா, அந்த காலகட்டத்துலதான் ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு நான் வெளிப்படையாவே கேட்டுறேன். இப்போ உதாரணத்திற்கு இப்போ ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த கே நேரு அல்லது மற்ற தலைவர்களையோ பாத்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்கள உட்பட சரி அவர்களை வந்து ஒரு தெலுங்கர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயத்த வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிற தத்துவத்துல இருக்கிறவங்களே கூட அவங்க சொல்ற அதை பேசுறத பார்க்க முடிகிறது. அப்ப நாச்சியார் சுகுந்தியும் அப்படி பார்வையதான் பாக்குறாங்களா? தமிழர்களை தெலுங்கர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்கன்ற மனநிலைதான் நீங்களும் பேசுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப இந்த இஷ்யூ வந்து நீங்க தமிழர் தெலுங்கர் இஷ்யூ அப்படிவா இதை நான் முன்னேற்ற விரும்பல. சரியா, ஆனா ஏன்னா இப்ப வந்து அவங்க விஜயநகர பேரரசு காலத்துல இங்க தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆனாங்க, அதனால அவங்க நம்ம தமிழர்களா கருத வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை இங்க வந்து தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே வந்துருச்சு. அதனால நம்ம அவங்கள தமிழர்களாகத்தான் அங்கீகரித்துக் கொள்கிறோம். சரிங்களா ஐயா? அப்படி பார்க்கும்போது அவர்களை நீங்க தமிழர்களாக கொண்டாலும் இந்த தமிழர்களின் மத்தியில் தான் இந்த ஆதிக்க அந்த தமிழர்களை நீங்க ஆதிக்க ஒரு சாதியா நீங்க வந்து பார்க்கும்போது இந்த உயர்ந்த குடிகள் இடத்தில்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல நில உச்சவரம்பு சட்டம் வருவதற்கு முன்னாடி சர்வசாதாரணம். இப்ப ஒரு ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிராமத்துல ஒரு ரெட்டியாரோ ரெண்டு ரெட்டியாரோ மூணு ரெட்டியாரா தான் இருப்பாரு. ஆனா அந்த ஒரு ரெட்டியார்கிட்டயோ அந்த ரெண்டு ரெட்டியார்கிட்டயோ தான் அந்த இடத்தோட அந்த ஊரோட பாதி வளம் இருக்கும். நிலம், நிலமும் நிலம் சார்ந்த வளமும் இருக்கும். இப்ப இன்ன வரைக்குமே வந்து இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த நிலம் அப்படிங்கிறதும் இவங்க வந்து இந்த விவசாயிகளை வந்து மூன்று தரமா பிரிப்பாங்க. நம்மளுடைய அரசு வந்து 2.5 ஏக்கர்ஸ் வச்சிருக்கவங்க வந்து சிறு விவசாயி, 2.5 to 5 ஏக்கர்ஸ் வச்சிருக்காங்க நடுத்தர விவசாயி, 5 ஏக்கர்ஸ்க்கு மேல கணக்கு இல்லாம வச்சிருக்கவங்க பேரு பெரிய விவசாயின்னு சொல்லிட்டு வேளாண் அலுவலகத்துல பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது நீங்க பெரும்பான்மையான வளர்ந்த சமூகத்தை சேர்ந்த விவசாயிகள் அனைவருமே என்னவா இருப்பாங்கன்னா பெரிய விவசாயிகளா தான் இருப்பாங்க. இந்த பெரிய விவசாயிகளுக்கு என்னன்னா இப்ப பேங்க்ல வந்து விவசாயிகளுக்கான லோன் கொடுப்பாங்க இல்லையா, நீங்க அந்த ரெக்கார்டெல்லாம் நான் இப்ப சொல்றது வந்து எதுவுமே ரெக்கார்ட் பூர்வமா தான் நான் சொல்றேன், பட் என்கிட்ட வந்து கிளியரான டேட்டா கிடையாது. இதுவரைக்குமே அரசோட நலத்திட்டங்கள்ல இந்த விவசாயிகளுக்கு லோன் கொடுக்கறது அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இது அது வந்து எல்லாமே இந்த பிரதமரோட பேர்ல அத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாய நலன் சார்ந்த லோனா அதிகமா வாங்கினவங்க யாரா இருப்பாங்கன்னா இவர்களாகத்தானே இருப்பார்கள். சரியா, அப்ப அரசோ நிலவளமும் யார்கிட்ட இருக்குது? இவங்க கிட்டதான் இருக்குது. அரசு தருகின்ற வளங்களும் யார்கிட்ட இருக்குது? இவங்க கிட்டதான் இருக்குது. அப்போ இங்க ஏற்கனவே காலங்காலமா ஒரு சமூகம் போராடிட்டு இருக்கு இல்லையா, இவங்க கிட்ட நில கூலிகளாக வேலை செய்தவர்கள் அவங்க இப்பதான் இந்த ஒரு இந்த எம்ஜிஆர் காலத்துல ஒரு 50% இடஒதுக்கீடு, அப்புறம் அது 69% இடஒதுக்கீடு. நீங்கள் பட்டியலின மக்களுக்காக மட்டும் பாக்காதீங்க, இது ஒட்டுமொத்த சமூக மக்களையுமே அது பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்துலதான் இத வந்து இது ஐயா நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்விய நாங்க எழுப்புறோம். அப்ப அதுல அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு கூர்மையான விஷயம், அது தப்புன்னுலாம் நம்ம சொல்ல வரல, என்னன்னா அது அவங்க ஜீன்ல வந்து ஓடிடுச்சு காலங்காலமா. நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஆதிக்க அது ஒரு ஆதிக்கமா எப்பயுமே இருந்தா அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து கீழே வர்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்பதான் அதுல நேரு அவர்கள் சொல்லுவாரு, தம்பிகளா
நீங்க எல்லாரும் வெறும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டோ ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டோ என்ஜினியர்ஸ்க்கு படிச்சுட்டோ நீங்க எல்லாரும் எங்க போகாதீங்க, ஃபாரின் போகாதீங்க. சரியா? இங்க வந்து இன்ன வரைக்கும் நம்மள்ட்ட வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி நிர்வாகம் சார்ந்த பதவிகள்ல நம்ம ரொம்ப கம்மியா தான் இருக்கிறோம். அப்ப நீங்க வந்து அந்த இடங்களுக்கு நிர்வாகம் சார்ந்த பதவிகளுக்கு நீங்கள் வருவது மிக முக்கியம். அட்லீஸ்ட் அவர் அதே சொல்லிட்டு அதே காமெடியா இன்னொரு விஷயம் சொல்லுவாரு, அட்லீஸ்ட் இந்த தாசில்தார் ஆபீஸ்ல வந்து ஒரு டிரைவரா கூட நீங்க வாங்க. இன்னைக்கு இந்த டிரைவர் பியூனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழ்நிலை பணிகள் எல்லாம் செய்யறவங்க யாரா இருக்கீங்கன்னா எம்பிசியா இருப்பாங்க, இல்லைன்னா யாரா இருப்பாங்க, பட்டியல வகுப்பு மக்களாக இருப்பாங்க. அப்ப என்னன்னா இவங்க வந்து எந்த இடத்தையுமே நாங்க வந்து விடமாட்டோம், டிரைவர்னால அந்த இடத்துக்கு நாங்க வந்துருவோம். பிகாஸ் எங்ககிட்ட அரசியல் அதிகாரம் எங்ககிட்ட இருக்கணும், சமூக அதிகாரம் எங்ககிட்ட இருக்கணும். அப்ப இந்த அதிகாரம் அப்படிங்கறத அவங்க எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்கறது கிடையாது. அதிகாரம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா வெறும் அரசியல்ல இருக்கிறது மட்டும்தான் அதிகாரம் நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து வணிகம்ல இவங்கதான் வந்து ஒரு ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள வணிகம் பெரும்பான்மையாக இவர்கள்ட்ட தான் இருக்கும். நீங்க முன்வச்ச கருத்துக்களை நீங்க சொல்லும் போது வந்து நீங்க குறிப்பிட்டு கே நேருவை வந்து விமர்சிக்கிற மாதிரி தெரியல. திமுக திமுக அப்படிங்கிற விஷயத்த நீங்க பிராண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குறிப்பா நீங்க போட்ட பதிவுகளை கூட திமுகன்ற வார்த்தை ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணிட்ட பிறகு சாதியை ஒழிச்சிருவாங்கப்பா அப்படிங்கிறீங்க. தந்தை பெரியார் சாதி சங்கங்கள்ல கலந்து கொள்ளலையா? தந்தை பெரியார் அவர்கள் சாதி சங்கங்களை கலந்து கொண்டு அங்க போய் என்ன பேசினாருங்கிறத நீங்க கவனிக்கலையா? அப்படி இருக்கும்போது சாதி சங்கத்துல கலந்து கொள்றதே வந்து ஒரு தப்பான விஷயம், ஒரு ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் அப்படின்றது போல நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. பெரியார் வந்து சாதி சங்க கூட்டங்கள்ல அவர் எழுதினதை வச்சு பார்க்கும்போது அவர் சாதி சங்க கூட்டங்கள்ல போய் எப்பா நம்ம நாயக்கமாரெல்லாம் வந்து பெரிய இடத்துக்கு வந்தோம்னோ தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நம்மளோட ஆட்சியை தான்ப்பா இருக்கணும் அப்படி பேசல. எப்பா நீ டிரைவர் வேலைக்கு கூட நீ தான்ப்பா வரணும், ஐஏஎஸ் ஆபீசரா வந்திருப்பா, ஐபிஎஸ் ஆபீசரா வந்திருப்பா, ஐசிஎஸ் ஆபீசரா வருன்னு பெரியார் எங்கேயும் பேசல. பெரியார் சாதி சங்க கூட்டங்களில் கலந்து கொண்டு இந்த சாதியை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் பேசியிருக்கிறார். அவரு கே என் நேரு போலயோ கே கே எஸ் எஸ் ஆர் போலயோ இல்லது நமது நிதியமைச்சர் போலயோ அவர் பேசவில்லை. நம்மளோட சமூகத்தை நீங்க சமூகத்தை வந்து உங்க சமூகத்தை நீங்க வியாபார ரீதியாவோ தொழில் ரீதியாவோ வளர்த்துக்கோங்க அப்படிங்கறத வந்து நீங்க வளர்க்கறது வந்து தடுக்க முடியாது இல்லையா? இப்ப எனக்கு என்னன்னா அந்த அந்த சங்க கூடத்துல போயிட்டு மத்தவங்க எல்லாம் இப்படி மத்தவங்க எல்லாம் ரொம்ப தப்பா இருக்காங்க, நாம ரொம்ப சரியா இருக்கோம், நாம ரொம்ப சரியா இருக்கணும் அப்படின்னு விமர்சனம் பண்ணி பேசி இருந்தா நீங்க சொல்றதை நம்ம விவாதத்துக்கு உட்படுத்தலாம். நாம முன்னேறாம ஒன்று சொன்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்னேறாம இருக்கோம், நாம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தன் சமூக இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தும் விதமாகத்தானே பேசினாரு, அதையே அவங்க குற்றமா பாக்குறாங்க அப்படிங்கறத இப்ப கேள்வியாவே கேட்கப்படுகிறது. அருள்மொழிவர்மன், நான் நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, திமுக நீங்க இதுல ஏன் குற்றம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா திமுக வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்லுது, சமூக நீதிக்கு நாங்க தான் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்குமே வந்து ஏதாவது தமிழ்நாடு அடுத்து ஏதாவது ஒரு மாநிலத்தோட ஒரு கல்லூரிகள் நடக்கிற இந்த சாதி ஒழிப்பு பத்தின ரிசர்வேஷன் பத்தின கான்ஃபரன்ஸ்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா அங்க கலந்துக்கிற உரையாற்றுகின்ற பெரும்பாலான பேராசிரியர்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஏன்னா நான் ரீசெண்டா அந்த மாதிரி ஒன்று கலந்துகிட்டதுனால சொல்றேன். எப்படி பேசுவாங்க தெரியுமா வந்துட்டு, தமிழ்நாட்டில் பாத்தீங்களா திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக வந்து சாதியை ஒழிச்சிருச்சு, வெளியில இருந்து உங்களை எப்படி பாக்குறாங்க, திமுகங்கிற ஒரு கட்சி சாதியை தமிழ்நாட்டில் ஒழித்து விட்டது அப்படின்னு தான் இன்ன வரைக்குமே ஆக்சுவலி இந்தியாவிலேயே நடக்கிற கான்பரன்ஸ்ல பேசுகின்ற பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் இப்படித்தான் குறிப்பிடுறாங்க. இப்போ அதாவது அவர் என்ன நோக்கத்துல குறிப்பிட்டாரு அப்படிங்கறத வந்து நம்ம ஆய்வுப்படுத்தலாம். ஆனா என்னக்கு இப்ப நீங்க சொல்றதுல என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க ஒரு சாதிய கட்டுமானம் இருந்துச்சு, சாதி எண்ணம் இருந்துச்சு, நம்முடைய பாட்டம் உடனுக்குலாம் ஒரு சாதி எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு அது குறையவே இல்லைன்னு நீங்க அடிச்சு சொல்லுங்க, நம்ம விவாதத்தை முடிச்சுக்கலாம். நீங்க இன்னும் குறையவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தாத்தா நம்ம பாட்டி நம்ம பாட்டெல்லாம் வந்து பின்னாடி சாதி பேர் போட்டிருந்தாங்க, நீ நம்ம சாதி பேர் போடுறோமா? குறைந்தபட்சம் அதுதான் வெளியே வந்திருக்கிறோமா இல்லையா அப்படின்னு நல்ல கேள்வி. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இந்த பெரியார்னு ஒரு படம் வந்துச்சுல தம்பி, பெரியார்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்துக்கு தமிழ்நாட்டுல நீங்க என்ன பேர் வச்சீங்க, என்ன பேர் வச்சீங்க? பெரியார். இந்த தமிழ்நாடு பார்டரை தாண்டி அதை போய் ஆந்திரால விக்கிறப்ப அதுக்கு என்ன பேர் வச்சீங்க? அந்த படத்தோட பேர் என்ன? இவே ராமசாமி நாயக்கர். ஸோ தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள பெரியார், இந்த பெரியார் வணிகத்துக்காக தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி ஆந்திராவுக்கு போனார்னா அங்கே அவரோட பேர் என்ன? பெரியார் கிடையாது, இ வே ராமசாமி நாயக்கர்.
அப்ப நீங்க என்ன தப்பு நினைக்கிறீங்க இல்ல நீங்க இது இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க அந்த படைப்பாளியின் குற்றமா அல்லது திமுகவின் குற்றமா நீங்க யாருக்கு இது குற்றம் சொல்ல விரும்புறீங்க நீங்க எனக்கு புரியல அந்த இன்சிடென்ட் எங்க நடந்துச்சு எந்த வருஷம் நடந்துச்சு அந்த படத்தை யாரு வெளியிட்டாங்க அந்த வெளியிடும் போது யார் உடன் இருந்தார்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த வீடியோ பார்க்கின்ற மக்களுக்கு தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து அதை ரெஃபர் பண்ணி பார்த்துப்பாங்க அந்த படத்தை வெளியிடும் போது யார் இருந்தாங்க என்ன பேரில் வச்சு வெளியிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா இல்லை அந்த காலகட்டத்தில் வந்து செய்தித்தாளை ஒரு தடவை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா நான் ஏற்கனவே அவங்க வந்து என்னை வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்கறதுனால நான் அந்த பேரெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண விரும்பலை சரியா ஓகே அது 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 ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் அப்படி சொல்றது இல்லையா அது யாரு என்ன இதுன்றது அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது புரிஞ்சிடும் சரியா அப்ப இங்க சாதி ஒழிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க சாதியை நாம் ஒழித்து விடவில்லையா சாதியை நாம் ஒழித்து விடவில்லையான்னு ஆனா சாதிங்கிறத இந்த குறிப்பா இந்த 10-15 வருஷத்துல வந்து சாதிங்கிறது ரொம்ப கூர்மையா போயிட்டு இருக்குது அப்படி கூர்மையா போயிட்டு இருக்கிறதுதான் என்ன ஆகுதுன்னா எல்லா வளர்ந்த சாதிகளும் சரி அடிமட்டத்துல இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களும் சரி சாதி சாதியா சாதி சாதியா இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு சாதியா இணைவதற்கும் வளர்ந்த சமூகம் சாதியாக இணைவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்புறம் கேட்டுட்டீங்க திமுக சாதியை ஒழிக்கலையா இல்ல திராவிட இயக்கங்கள் சாதியை ஒழிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க சொல்ற இந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்துக்கு முன்னாடி இருந்த நீதி கட்சி இதெல்லாமே வந்து சாதி ஒழிக்கிறதுக்காக வந்துச்சு நீங்க வரலாறு திரும்பி ஒரு தடவை எடுத்து ஷார்ப்பா உட்காந்து படிச்சு பாருங்க இவங்க ஆன்டி பிராமின்ஸ் சரியா ஆன்டி காஸ்டிஸ்ட் கிடையாது இவர்கள் பிராமணர்களுக்கு எதிரான சங்கமாகத்தான் பிராமணர் அல்லாத நலச்சங்கம் பிராமணர் அல்லாத நலச்சங்கம் நீதி கட்சி ஆகிறது அந்த நீதி கட்சியில் நான் சொன்ன பெரும்பான்மை சமூகத்து ஆட்கள் தான் உறுப்பினர்களாக இருந்தார்கள் அதுல வந்து உறுப்பினர்களாக ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களாக இருந்த சிலர் வந்து இவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமல் வெளியேறியவர்கள்லாம் உண்டு சௌந்தரபாண்டியன் நாடார்னு ஒருத்தர் இருந்தார் அவரு ஒரு காலகட்டத்தில் வெளியேறியிருக்கார் எம்சி ராஜா ஒரு காலகட்டத்தில் வெளியேறியிருக்கிறார் அப்போ அப்ப இந்த நல சங்கம் தென் பார்ப்பனர் அல்லாத நல சங்கம் அப்படின்னு நீங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டில் 3% இருந்த பார்ப்பனர்களை எதிர்த்து நீங்கள் ஆதிக்கம் அவங்களை எதிர்த்து பார்ப்பன இருக்கக்கூடாது பார்ப்பான் இருக்கக்கூடாது பார்ப்பன ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருந்தாலே எந்த இடத்துலையும் வந்து பார்ப்பான் இருக்கக்கூடாது பிளஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலான சரிசமமான ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு இன்ன வரைக்கும் இங்கே பேசியிருக்காங்க நீங்க வந்து உட்கார்ந்துட்டு பார்ப்பனர் அல்லாத நலசங்கம்னு உருவாக்குனீங்க அதை நீதி கட்சியா உருவாக்குனீங்க நீதி கட்சி திராவிட இயக்கமா மாறிச்சு திராவிட இயக்கத்துல 90-95 வரைக்கும் பெரியார் வந்து ஊர் ஊரா போய் இந்த பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட தள்ளாத வயசுலயும் உட்காந்து போராடிட்டு இருந்தாரு அந்த போராட்டங்களின் வெற்றியாக பார்ப்பனர்களோட ஆதிக்கம் தமிழ்நாட்டுல கண்டிப்பா குறைஞ்சிருக்கு இல்லேன்னு மறுக்கவே முடியாது ஆனால் சாதி ஒழிந்திருக்கிறதா பட்டியலமைத்து சமூகத்தின் மீதான வன்முறைகள் ஒழிந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கேக்குறேன் பல ஆண்டுகளாக இந்த 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 இடத்துல வந்து ஊறி போயிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு சிதைக்கணும் அப்படின்னா இந்த 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளே போதாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம வீரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது புரிஞ்சுக்க முடியுது ஆனா எதுவுமே செய்யல அப்படின்னு நீங்க 10-ஆம் பொதுவா தள்ளி வர்றது அப்படிங்கிறது வேண்டுமென்றே வைக்கக்கூடிய ஒரு காட்டமான விமர்சனமா தெரியலையா இது என்ன காட்டமான வேண்டுமென்றே வைக்கிற விமர்சனம் இல்லை நீங்க வந்து அதைத்தான் நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை ஒரு விவாத பொருள்லாம் மாறினது என்ன அப்படின்னு சொன்னா திராவிட இயக்கம் வந்து கடந்த பெரியாரோட மறைவுக்கு பிறகு சாதி ஒழிப்பில் செய்த விஷயங்கள் என்னங்கன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு நான் ஒரு தடவை கேட்டதுக்காகத்தான் வந்து என்னைய வந்து நீலசங்கின்னு பட்டம் கொடுத்தாங்க அப்ப திரும்ப திரும்ப என்னன்னா இந்த கேள்விகள் மட்டும்தான் வருது அந்த கேள்விகள் இது வரைக்கும் நான் கேட்டதுக்கு இன்ன வரைக்குமே யாருமே பதில் சொல்லலை இன்ன வரைக்குமே மோசமான தகாத வார்த்தைகளால் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா நான் இப்பவும் இந்த வீடியோ வாயிலாகவும் அதைத்தான் கேட்டுக்கிறேன் நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா சாதி ஒழிப்ப நீங்க மொத்தமா அப்படியே இது பண்ணிட்டு இல்ல அப்படின்னு இல்ல சாதி ஒழிப்புக்கு அவங்க ஒண்ணுமே செய்யலையா அப்படின்னு கேக்குறீங்கன்னா நான் வந்து என்ன கேட்டுக்கிறேன் நீங்க செய்ய இன்னைக்கு வந்து
கே கே எஸ் எஸ் ஆர் அப்படிங்கிறவரோ இல்ல ஒரு கே என் நேருவோ இல்ல ஒரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஜூனியர் பிடிஆர் தியாகராஜன் அவர்களோ அவங்க சார்ந்த சாதி சங்க கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் என்கிற போது அதை அவர்கள் சார்ந்த கட்சி அதற்கு என்ன ரியாக்ட் பண்ணுதுன்றத ஒரு குடிமகனா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையே. இதுக்கு இதுக்கு வந்து திமுக தலைவரோட ரியாக்ஷன் என்ன? பதில் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். இப்போ ஒரு அமைப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா திராவிடர் கழகத்தையும் திமுகவும் ஒன்னா பாக்குறீங்க நீங்க. அது ஒரு அமைப்பு. திமுகங்கிறது ஒரு தேர்தல் அரசியல் கட்சி. அவர்கள் அண்ணா திராவிடர்கள் பின்பற்றுகிறாரா, பேரறிஞர் அண்ணா சொல்லிருக்கிறாரு, மக்களிடம் சென்று சொல்லிருக்கிறாரு. இப்ப மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க ஒரு கட்சியானது மக்களை போய் அணுகத்தான் செய்வாங்க. அப்ப மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அரசியல்படுத்த வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அது சாதி சங்கமோ மத கூட்டமோ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல போய் மக்களை சந்தித்து மக்களை அணுகி அவரோட இணைந்து பயணிப்புதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய பண்பு நாகரிகமே. நீங்க கலந்துக்கவே கூடாது போவே கூடாது அப்படின்னு சொல்றது வந்து அரசியல் சட்டத்திற்கு எதிராக இருக்கு. அரசு சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா? சாதி சங்கத்தை கூட்டலாம், சாதி சங்க அமைக்கலாம், அரசு சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா? நீங்க இல்ல நீங்க சாதி சங்க சாதி சங்க கூட்டங்களுக்கு நீங்க போங்க நடத்துங்க சரியா. ஆனால் எங்களுடைய கேள்வி வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்விதான். என்னன்னா இப்ப வந்து திரும்ப வந்து நம்ம ரெட்டி கே நீர் அவர்களுக்கோ அந்த ரெட்டியார் சங்கத்துக்கோ தான் நம்ம வர வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ரெட்டியார் சங்கம் என்னது முதலியார் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம்னு வச்சிருக்கா வளர்ந்த சாதிகள் இருக்காங்க இல்லையா. அந்த வளர்ந்த சாதிகளுக்கு இவங்க வந்து குறைந்த பாப்புலேஷன்ல இருந்தாலும் அவங்களுக்கு அமைச்சரவையில் அஞ்சு இடம் கொடுக்குறீங்க. வெறும் 3% 4% இருக்கிறவங்களுக்கு உங்க அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க? அஞ்சு இடம். அஞ்சு அமைச்சர் கொடுக்குறீங்க. ஆனா 22% இருக்கின்ற பட்டியல் சமூக மக்களுக்கு 3 அமைச்சர் கொடுக்குறீங்க. இதைத்தான் ஜெயலலிதாவும் 3 பேர் கொடுப்பாங்க, திமுகவும் 3 தான் கொடுப்போம் சரியா. நான் பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமாக பேசவில்லை, பெரிய பறந்து விரிந்திருக்கின்ற வன்னியர் சமூகத்துக்கோ அல்லது நாடார் சமூகத்துக்கோ அல்லது முக்குளத்துவ சமூகத்துக்கோ இங்க வந்து இந்த 5 பேர் அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷனை வந்து நீங்க சரியா கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அந்த கேள்வி அமைச்சர் பதவி கொடுக்கறதுலயே சமூக நீதியை வந்து நிலைநாட்டிட முடியுமா? அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கறத நிலைநாட்ட முடியும் சொல்லி இருக்கிறாங்க. பெண்களும் அர்ச்சகராக்கும் அப்படிங்க சொல்லி இருக்கிறாங்க. இத வேற யாரு சொன்னாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப திமுக கிரெடிட்ஸ் எடுத்துக்க தானே செய்வாங்க. இதெல்லாம் அவங்க காரணங்களா சொன்னா நீங்க என்ன முன்வைக்க முடியும் சொல்லுங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் யார் கொண்டு வந்தானே சொல்லுங்க. இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அவரு அந்த இந்து நிறைய நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாங்க, 100 நாளைக்குள்ள நாங்க இதை செயல்படுத்தி இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு 90 நாள் இருக்குது சரியா. இப்ப அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் இந்த திமுக ஆட்சி காலத்துல வந்தது இல்ல, அது கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதே வந்தது. சட்டமாக அனைத்து சாதியரையும் நீங்கள் அர்ச்சகர் ஆக்குங்கள், இது ஒரு சமூக நீதி திட்டம் தான் அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக இது ஒரு சமூக நீதி திட்டம் தான். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக பெண்கள் இல்லங்க, இது சமூக நீதி திட்டம் தான், வேற சாதிக்காரங்களை நீங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க திருப்பி வரலாறு ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடியோ பின்னாடியோ அப்படியே புரட்டி போகலாம் சரியா. அப்படி புரட்டி போட்டீங்கன்னா இந்த பார்ப்பனர்கள் இங்க ஆதிக்கம் செலுத்த வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து இன்னைக்கு வந்து சீர்காழி பக்கம் எல்லாம் பெரும்பான்மை சமூகமாக வாழ்வாங்க மக்கள் வள்ளுவர்னு சொல்லுவாங்க. அந்த வள்ளுவர் சமூகத்துல இருந்து வந்தவர் தான் நம்ம இவர்லாம் அயோத்திதாச பண்டிதர்லாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து கோயில்ல பூசை செய்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள் சரியா. அப்ப இந்த திட்டம் அப்படிங்கிறதுக்குள்ள இன்னைக்கு புதுசா தம்பி நாங்க என்ன சொல்லலாம், புதுசா நீங்க தான் இன்னோவேட் பண்ணின மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லாதீங்க. இது ஏற்கனவே சமூகத்தில் இருந்த ஒரு விஷயம்தான். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழ் நீங்க அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கிடுங்க சரியா, எல்லா சாதியும். ஆனா திமுகவை சேர்ந்த அமைச்சர்களே, மாற்று சமூகத்து அமைச்சர்களே, எத்தனை பேர் போய் இந்த மாற்று சாதியில் இருந்து பார்ப்பனர் அல்லாத வேறு சாதியில் இருந்து வந்த அர்ச்சகரிடம் ஐயா சாமி குங்குமம் கொடுங்கன்னு எத்தனை பேர் உட்கார போறீங்கன்னு அன்னைக்கு பாப்போம். என்ன பண்றீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது எல்லா விதமான சிந்தனை கொண்டு உள்ளடக்கியதான் இருக்கும்.
ஒரு சாதி ஒழிப்பை தத்துவமாக கொண்ட கட்சியில கூட சாதி சிந்தனைகள் இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் அரசியல் படுத்தப்படுவாங்க. ஓகே, இது வந்து நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம், அது திமுக காரம் பதில் சொல்லுவாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொல்லும் போது ஒன்னு சொன்னீங்க, புதுசா கொண்டு வந்தாங்களா அப்படின்னு. இந்த விமர்சனம் ரொம்ப காலமா வைக்கப்படுகிறது. இப்போ திராவிட இயக்கங்கள் வந்துதான் வந்து கல்வி அறிவுல கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வள்ளுவர் படிக்கலையா, சிலப்பதிகாரத்தில் இளங்கோடுகள் படிக்கலையா அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்க. வள்ளுவர் சிலப்பதிகாரத்தில் இளங்கோடுகள் கேள்வி இல்ல படிச்சாங்க, அதன் பிறகு 50 ஆண்டுகள்ல எங்க போனாங்க, எங்க எங்க படிக்காம எங்க போனாங்க, எப்படி படிக்காம போனாங்கன்னா, யாரோ ஒருத்தர் கையில ஆதிக்கம் போயிருக்கு, அதை மாற்றுவதற்கோ வருதா இல்லையா திராவிட இயக்கம்ன்றதா அவங்க வைக்கக்கூடிய கேள்வி. இல்ல, நீங்க வந்து என்னன்னா, ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து திராவிட இயக்கம் மட்டும்தான் கல்வி கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பர்சனலா என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா, என் தாத்தா படிச்சவரு, என் அப்பா படிச்சவரு பட்டேல் சமூகத்துல இருந்து வருகின்ற, எங்க ஊர் வந்து பழனி தாராபுரம் ரோட்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம், சரியா? என் ஊர்ல வந்து எனக்கு திராவிட இயக்கம் வர்றதுக்கு முன்னாடியே என் தாத்தனுக்கு கல்வி கிடைத்தது, என் தாத்தனுக்கு நவீன மருத்துவத்தின் மருத்துவ பலன்கள் கிடைச்சது. எப்படி அப்படின்னு சொன்னா, அங்க அமெரிக்கால இருந்து ஏதோ ஒரு புரொட்டஸ்டாண்ட் இயக்கத்துல இருந்து வந்த கன்னியாஸ்திரிகளோ ஃபாதர்களோ தொடங்கின ஆஸ்பத்திரி, அவர்கள் தொடங்கின கல்வி சாலைகள் மூலமாகத்தான் கல்வி கிடைத்தது. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க வரலாறு வந்து முழுக்க முழுக்க அப்படியே எழுதாதீங்க. திராவிட இயக்கம் திராவிடம் படிக்க வைக்கலன்னு நான் சொல்லலங்க, திராவிடம் படிக்க வைக்கலன்னு நான் சொல்லலாம்னா, நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கள மாதிரி ஆட்களை என்ன சொல்றீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் திராவிட இயக்கம் மட்டும்தான் நீங்க எல்லாமே செஞ்சது, திராவிட இயக்கம் மட்டும்தான் நீங்க இந்த செஞ்சது அப்படின்னு நீங்க வந்து, நாங்க தான் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றீங்களா? அப்பதான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, அப்படி இல்லப்பா, நீங்க சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில இன்னைக்கு இந்த ஆல்காட் குப்பம்னு ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த பீச்சுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பஞ்சமர்களுக்காக இந்த சென்னையிலேயே, வட சென்னை இந்த மாதிரி ஏரியாக்கள்லயே வந்து 40 பள்ளிகள் தொடங்கப்பட்டது. அப்புறம் இதே அயோத்திதாச பண்டிதர்கள் பண்டிதரோ இவரெல்லாம் வந்து இங்க வந்து பஞ்சமர்களோட நலனுக்காக பள்ளிகளை தொடங்கி நடத்தி இருக்காங்க. அப்ப நீங்க வந்து ரெண்டு, நீங்க வந்து இந்த உரையை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிச்சயமா ஒத்துப்பாங்க, ஏற்கனவே வந்து இங்க பஞ்சமர்களோட நலனுக்காக பள்ளிகள் எங்கேயும் வரலாறு. அதே போல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த கிறிஸ்டியானிட்டி மிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது அமெரிக்கால இருந்து வந்திருந்தாலும் சரி, பிரிட்டிஷ்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருமே இங்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வியை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மீனவ கிராமங்கள்ல, கன்னியாகுமரி சுத்தி இருக்கிற மீனவ கிராமங்கள்ல இருக்கின்ற பெரும்பான்மையானவர்கள் படித்திருந்திருப்பார்கள். அந்த கல்வி அவங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, எல்லாருமே நிறைய பதவிகள்லையும் இருப்பாங்க. அந்த மீனவ சமூகத்துக்கோ இல்ல அந்த கன்னியாகுமரியை ஒட்டியுள்ள மாற்று சமூகத்து ஆட்களுக்கோ வந்து கல்வி கிடைச்சது அப்படின்னா, அது திராவிட இயக்கத்துக்கு முன்னாடியே வந்த கிறிஸ்டியன்ஸ் மிஷன்ஸ் மிக முக்கிய காரணம். இதை திராவிட கழகத்தாரே திறந்த நெஞ்சோடு ஒற்றுக்கொள்வார்கள். ஆனா இந்த 90s கிட்ஸ் இருக்கீங்க இல்லையா, வரலாறையே தப்பு தப்பா புரிஞ்சு தப்பு தப்பா எழுதுறீங்கல்ல, அவங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கன்னா, அந்த இணையத்துல வந்து உட்கார்ந்துட்டு இங்க திராவிட இயக்கம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் கல்வி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் நாங்க சொல்றோம். எப்பா இங்க திராவிட இயக்கத்துக்கு முன்னாடியே கல்வி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப திராவிட இயக்கம் ஒண்ணுமே செய்யலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதுதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து மத்த ஸ்டேட்ல விட தமிழ்நாட்டுல வந்து பெண் கல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து போத் திராவிட இயக்கத்துல இருந்து வந்த அரசியல் கட்சிகள், அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவாவும் சரி, பெண் கல்விக்கான நல்ல திட்ட, இப்ப ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சைக்கிள் கொடுத்தாங்க, இவங்க கலைஞர் காலத்துல லேப்டாப் கொடுத்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெண்களுக்கான கல்வி அப்படிங்கிறதையும் அதிகப்படுத்துச்சு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப கல்வியில வந்து திராவிட இயக்கத்திலிருந்து வந்த அரசியல் கட்சியான திமுகவும் சரி, திமுகவில் இருந்து பிரிந்து வந்த அதிமுகவும் சரி, கல்வியில் வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வரலாறு. ஆனா நீ என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் திராவிடம் மட்டும்தான் செஞ்சுச்சு, திராவிடம் தான் உனக்கு சட்டை போட கொடுத்து கத்து கொடுத்துச்சு, திராவிடம் தான் உனக்கு ட்ரௌசர் போட கத்து கொடுத்துச்சு, இப்படி எல்லாம் அந்த மாதிரி வரலாறு திருச்சி எழுதாதீங்க. இங்க வரலாறு என்பது வேறு, கல்விங்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் பட்டியல் சமூகத்துக்கும் எம்பிசிக்கும் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸும் கல்வி கொடுத்துருக்குது அப்படிங்கிற உண்மையையும் ஒத்துக்கோங்க அப்படிங்கறதுதான் என்னோட. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுகோளோ உங்களுடைய கருத்தோ நிச்சயமா அது வந்து யாரும் மறுப்பதற்கு இல்லை, ஏன்னா வரலாற்றுலேயே நம்ம பாக்குறோம், அது வந்து உடன்பட்டு தான் போவாங்கன்றது நான் நம்புறேன். ஏன்னா அதை மீண்டும் அதை கேள்வி கேட்கறேன் அப்படின்னா, நீங்களே கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க, இந்த சென்னை மாநகராட்சி பள்ளியினுடைய இந்த
கோப்புகள்ல பார்த்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையில கூட பயன்படுத்தி இருந்தாங்க. நீங்க ரொம்ப கடும் விமர்சனம் பண்ணிருந்தீங்க. வித்தின் த்ரீ டேஸ் நினைக்கிறேன் தெரிஞ்சு பட்டியல் வகுப்பினர் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்பட்ட உடனே வந்து ரீபப்ளிஷும் ஆச்சு. சோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து தவறு பண்ணிடுறோம் அப்படின்னா உடனடியாக திருத்திக் கொள்கிறது இந்த திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ஒண்ணு உருவாகி இருக்கு. ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயமோ ஒரு சின்ன ஒரு சாதி சங்க கூட்டத்துல கலந்துகிட்டாங்களோ அப்படின்னாலோ இது வந்து ஒரு பூதாகரமா மாத்துறது, இவங்க வந்து ஒரு சாதிய அடிப்படைவாதிகள் அப்படிங்கிற விபத்தை கட்டமைக்கிறது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை நினைக்கிறீங்களா நீங்க? உங்க வார்த்தைகள்ல நீங்க எப்படி சொல்றீங்க, சின்ன சாதி சங்க கூட்டம், சின்ன சாதி சங்க கூட்டம் அப்படின்னு, அது சின்ன சாதி சங்க கூட்டமா? நீங்க பாப்புலேஷன் வச்சோ இல்ல ஜூம்ல போட்டாங்களா? அதனால சின்ன சாதி சங்க கூட்டம்னு நான் சொல்றேன். இந்த வருஷம் ஜூம்ல போட்டாங்க, வருஷம் வருஷம் வந்து அது துறையூர்ல வந்து அதே பர்டிகுலர் மண்டபத்துல வருஷம் வருஷம் பெரிய லெவல்ல நடத்துவாங்க. நீங்க அந்த அவரு திரு நேரு அவர்கள் பேசிய அந்த வீடியோவையே திரும்ப ஒரு தடவை ஓட்டி கேளுங்க. அதுல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாஜக வந்து கர்நாடகத்தில் ஆட்சி அமைக்க காரணமே நம்ம ரெட்டியார் தான், ஜனாந்தரன் ரெட்டி அவர்களாலதான் பாஜகவை கர்நாடகால கொண்டு வந்து உட்கார வைக்க முடிந்தது அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப அந்த இடத்துல தான் நாங்க கேக்குறோம் என்ன அப்படின்னா, திமுகவும் பாஜகவும் இன்னைக்கு அரசியல் சித்தாந்த ரீதியாக எதிரெதிர் நிலையில் இருக்கின்ற கட்சிகள் தானே? கண்டிப்பா. அப்ப நேரு அவர்களே எந்த சித்தாந்தத்தில் இருக்கார்? நேரு திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறவரு. பாஜக சித்தாந்தத்தில் இருக்கின்ற ஒரு கட்சியை, அரசு சித்தாந்தத்தில் இருக்கின்ற ஒரு கட்சியை, ஒரே நாடு ஒரே இந்துத்துவ நாடு என்ற கோரிக்கையுடைய ஒரு கட்சியை ஆதரிக்கிறார், அதை பெருமையாக சொல்கிறார். கர்நாடகால வந்து பாஜக ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய ஜனார்தனன் ரெட்டி அப்படின்னு அவர் பெருமையாக சொல்கிறார் என்றால், நாளை தமிழகத்தில் பாஜக வர வேண்டும் என்றால் இந்த பாஜக வந்து ஏற்கனவே இங்க வந்து தமிழ்நாட்டை அது சாதி சாதியை தான் துண்டாடிட்டு இருக்குது, அப்படி ஒருவேளை வந்து நாங்கள் இந்தந்த சாதி சங்கங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம், இந்தந்த சாதி சங்கத்து ஆட்களை எல்லாம் நாங்கள் அமைச்சராக்குறோம், இந்த சாதி சங்க ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் தொழிலுக்கு ஹெல்ப் பண்றோம், இந்த சாதி சங்க ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்குறோம், அரசோட எல்லா கான்ட்ராக்டும் உங்களுக்கு தான் கொடுக்குறோம், எட்டு வழி சாலையில வர கான்ட்ராக்ட் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சியை நீங்கள் உட்கார வைப்பதற்கு கொஞ்சமும் யோசிக்க மாட்டீர்களா அப்படிங்கிறதும், அப்ப சாதி சங்கங்களோட வேலைங்கிறது பாஜகவை இங்க கொண்டு வந்து ஆட்சியில வைக்கிறது தானா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ நீங்க பாஜக அந்த மாநாட்டுல பாஜகரும் இருப்பாரு, அதிமுகக்காரரும் இருப்பாரு, காங்கிரஸ்காரரும் இருக்கிறாங்க, திமுக இருக்காங்க. அப்ப என்னன்னா, நீங்க என்னென்ன சித்தாந்தத்துல வேணாலும் இருந்துக்கோ, ஏன்னா இவர்களுக்கு சித்தாந்தம் முக்கியம் கிடையாது, அதுதான் சொல்ல வர்றது. இவர்களுக்கு பாஜகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது. இவங்களுக்கு சித்தாந்தத்துல மேல எல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க. அவங்களுக்கு தேவை பவர். அந்த பவர்லாம் நான் வந்து உட்காரணும். அந்த எனக்கு அந்த பவரை எந்த கட்சி கொடுக்குதோ, எந்த சித்தாந்தத்துல இருக்கிறவன் வந்து எனக்கு இந்த பவரை கொடுத்தாலும் நான் அவங்க கூட உட்காந்துருவேன், அவ்வளவுதான். அது பாஜகவா இருந்தா என்ன, திமுகவா இருந்தா என்ன, அதுதான் இவங்க நிலைப்பாடு. அப்ப அந்த நிலைப்பாடு உடையவர்கள் வந்து சாதி சங்கம் சங்க கூட்டம் போட்டு நடத்துறத வந்து நியாயம் இல்ல, அது ஒரு சின்ன சாதி சங்கம் தானே, அது என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ணிடும் அப்படின்னா, அந்த சாதி சங்கம் தான் வந்து பாஜக வந்து கர்நாடகத்துல உட்கார வைக்குது அப்படின்னா, அதே சாதி சங்கம் நாளைக்கு இங்க பிஜேபியை கொண்டு வந்து உட்கார வைக்காதுங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் தர முடியுமா அவங்களால? அதான் நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ நீங்க வந்து இந்த ஒப்பிட்டு பேசுனதுனால சொல்றேன், இது இறுதியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். என் தந்தை அவர்களால், குமரியானந்தன் அவர்களால் தான் மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இங்க பரப்பப்பட்டுச்சு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து குமரியானந்தன் குறிப்பிட்டு சொன்னா நீங்க எப்படி பாப்பீங்க? ஏங்க நீங்க வந்து மதுவிலக்கு, ரெண்டு பேரும் வேற வேற கட்சி, ரெண்டு பேரும் வேற வேற கட்சி தான். நீங்க வேற வேற கட்சின்னு பாக்க, வேற வேற கட்சி உள்ள ஆட்கள், ஆனால் அவங்க வந்து பேசுகின்ற விஷயத்த நீங்க பாருங்க. ஏன் நேரு என்ன பேசுறாரு, எங்க இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாலும் சரி, எந்த கட்சியில இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் சரி, அந்த ஆட்சியில நம்ம அமைச்சர்களா இருக்கணும், நம்ம அதிகாரிகளா இருக்கணும், பியூன்களாக இருக்கணும், எல்லாமே நம்ம கையில இருக்கணும், நீதித்துறையிலையும் நம்ம தான் இருக்கணும், எல்லா துறையில தான் நம்ம தான் இருக்கணும். அது யார ஆட்சி அமைச்சாலும் பரவாயில்லன்னு பேசுறதையும், ஆளுநர் தமிழிசை வந்து என் தந்தை தான் இங்கு மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பேச வந்தார். மதுவிலக்கு அப்படிங்கறது வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல நீங்க அதை பார்க்கணும்.
ஓகே ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். இறுதியா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இறுதியா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க வந்து என்ன விமர்சிக்கிறீங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இவங்க உள்ள போய் பேசின பேச்சுகள் தான் வந்து அதுக்கு எதிரானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, சமூக நீதிக்கு எதிரானதாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களோ அல்லது பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களோ ஒரு சாய் சங்கத்தை கூட்டி நம்மளா படிக்கணும்பா, நம்மளா படிச்சு மேல வரணும்பா, நம்ம அடுத்தடுத்த உயர்ந்த பதவிகளுக்கு போகணும்பா அப்படின்னு பேசியிருந்தா இதே எதிர்ப்பை நீங்க காட்டுவீங்களா, அல்லது அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத சொல்ல வர்றீங்களா? இந்தியர்களை போன்ற ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமும் பட்டியல் சமூகமும் சாதி சங்கம் கூட்டம் போடுவதில் அவங்களோட அஜெண்டா என்னவா இருக்கும் சொல்லுங்க? எப்பா உன் மேல இவ்வளவு வன்முறை தாக்கப்படுது வருஷம் வருஷம், தினந்தனம் உன் மேல வன்முறை இருக்குது, பொருளாதார ரீதியாக நீங்க சிங்கியை தான் கிடக்கிற, நீங்க நம்ம இங்க எத்தனை நம்ம வன்னியர்கள் வந்து கடை வச்சிருக்காங்க ஊருக்குள்ள, நம்ம எத்தனை பட்டியல் சமூகத்துக்காரங்க வந்து ஊருக்குள்ள ஒரு டீ கடை வச்சிருக்காங்க, இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாவு கடை வச்சிருக்கான். அப்ப இந்த தொழில் ரீதியா நமக்கு டெவலப் ஆகிறது எப்படி? ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒடுக்க, அதாவது இப்ப நீங்க இது வந்து வெறும் பட்டியல் சமூகத்துக்காக மட்டும் நான் இது குரல் எழுப்பல, இது வந்து மொத்த ஓபிசிக்கு சேர்த்துதான் நான் பேசுறேன். அப்ப என்ன பண்ணுறாங்க இப்ப வந்து இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து யார் யாரு வந்து நில அதிகாரம் இல்லையோ, நில வளமும் இல்லையோ, ரிசோர்சஸ் எந்த வளமும் இல்லையோ, அதிகாரம் இல்லையோ, சமூக அங்கீகாரம் இல்லையோ, இது இல்லாத காரணத்தினால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, அந்த மக்கள் வந்து தங்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு சங்கமாக இணைந்து பேசுவதற்கும் ஒரு முன்னேற்றத்திற்காக உழைப்பதற்கும் ஒரு முன்னேற்றத்திற்காக அகில இந்திய ரீதியில் இணைவதற்கும் ஏற்கனவே மொத்த இந்தியாவின் வளங்களை தன்னோட கைகளில் வைத்திருக்கின்ற ஒரு சமூகம் சாதியாக இணைந்து மிச்சமீதி இருக்கிற வளங்களும் நமக்கே தான் வேணும் அப்படின்னு பேசுறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். அப்ப இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சாதியாக இணைவது ஒருபோதும் தவறாகாது. வன்னியர் வந்து சாதியாக இணைந்து அவங்க கேட்டதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த 10.5% அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க. அந்த தனி ஒதுக்கீடுங்கிறது இன்னைக்கு எடப்பாடி வந்து கொடுத்தது கிடையாது, அது ஏற்கனவே ஜனார்தன் கமிஷன் ரிப்போர்ட் படி ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்ல இருந்து கிடைச்சதுதான் அந்த 10.5% இடஒதுக்கீடு. சரியா, அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் கேட்பதற்கும் ஏற்கனவே எல்லா வளங்களும் அதிகாரம் வளம் மட்டும் கிடையாது, அதிகாரமும் எங்க கையில இருந்துட்டு இன்னமும் மிச்ச மீதி எங்கேயும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதையும் எனக்குமே கொண்டு வந்து கொடு அப்படின்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா, ரொம்ப ஒரு டீப்பான டிஸ்கஷனா தான் இது இருந்துச்சு. அதே சமயம் உங்களுடைய கருத்துக்களையும் ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படும். பொறுத்திருந்த பார்க்கலாம் இதற்கு எது போன்ற தாக்கங்கள், எது போன்ற விஷயங்கள் வந்து வெளிப்படுகிறது என்று. இந்த நேரத்தில் எங்களுக்காக இந்த குறிப்பிட்ட ஒரு கருவின் கீழ் உங்களுடைய வருகையும் கருத்தினையும் பகிர்ந்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. ராசா சுகந்தி மேடம், நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கிறது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.